பழி வாங்கும் ரஷ்யா, எரியும் உக்ரைன். ரஷ்யாவின் அதிரடி ஏவுகணை தாக்குதலினால் உக்ரைன் பல்வேறுபட்ட பகுதிகளில் அபாய ஒளி எழுப்பப்பட்டுள்ளது. ஏவுகணை அபாய ஒளி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதுங்குழிகள் பதுங்கிக் கொண்டனர். யுக்ரைன் தலைநகர் கீவ், கேர்சன், கார்கி உள்ளிட்ட பகுதிகளில் மீது ஏவுகணைகள் மலை போல விழுந்து வெடித்த வண்ணம் உள்ளன. உக்ரைன் படைகளை இலக்கு வைத்து ரஷ்யா படைகள் மேற்கொள்ளும் இந்த தாக்குதல் ரஷ்ய அரச இராணுவத்தினால் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது வாக்ர படைகளால் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற குழப்பம் உக்ரைன் படைகளுக்கு இடையில் நிலவி வருகிறது. தொடர்ந்தும் கடுமையான ஏவுகணைகள் விழுந்து வெடித்த வண்ணம் உள்ளன. தற்பொழுது வழியாகியுள்ள காட்சிகளில் பல்வேறுபட்ட கட்டடங்கள் தீயில் எரிந்த வண்ணம் உள்ளன. இதனால் ஏற்பட்ட இழப்பு விவரம் உடனடியாக தெரிய வரவில்லை. உக்ரைன் அணு உலைகளை தாக்கியளிக்க தயாராகும் வாக்னர் குழு அவசரமாக இடம்பெற்ற அந்தரங்க பேச்சு. ரஷ்யாவுக்குள் உள்நாட்டு யுத்தத்தை வாக்னர் குழு நடத்தப்போவதாக நேட்டோ நாடுகள் எதிர்பார்த்த நிலையில் அந்த எதிர்பார்ப்புகள் தவிடு பொடியாகி இப்பொழுது ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டின் மற்றும் வாக்னர் குழு தலைவர்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்ததை அடுத்து புதிய தாக்குதலை நடத்திட வாக்னர் குழு தயாராகி வருகிறது. அதற்கமைய தற்பொழுது யுக்ரைன் மீது மிக முக்கியமான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருகிறது. அதன் விளைவு உக்ரைனின் அணு உலைகளை குறிவைத்து வாக்னர் குழு தாக்குதல் உக்ரைனின் தலைநகர் ஹீ பகுதியை முற்றுமுழுதாக ஆக்கிரமிப்பது அல்லது அங்குள்ள மேற்கு நாடுகளின் ஆயுதங்களை குறிவைத்து அழித்தொழிப்பதான நடவடிக்கைக்கு வாக்னர் குழு தயாராகி வருவதாக ஜெலன்சி தெரிவித்துள்ளார். இதனை அடுத்தே கனடிய பிரதமர் உடனும் அமெரிக்கா ஜனாதிபதியுடனும் அவசர தொலைபேசி உரையாடலை ஜெலன்சி அவர்கள் மேற்கொண்டார். இதன்போது தாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தமக்கு எவ்வாறு இந்த நாடுகள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் விடுத்துள்ளார். ஜெலன்சியின் இந்த பதட்டம் பரபரப்பு அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற முக்கிய உலகத்தோளின் ஊடாக வாக்னர் குழு மற்றும் ரஷ்யா படைகள் இணைந்து ஏதோ ஒரு மிக முக்கியமான தாக்குதலை நடத்தப் போகிறது என்பதை கட்டியமிடுகிறது. அப்படியென்றால் ரஷ்யாவுக்குள் வாக்னர் குழு இராணுவ தலைமையத்தை கப்பெட்டியதன் திட்டம் எதுவாக இருக்கும்? இது தந்திரத்தின் நகர்வா அல்லது திட்டமிடப்பட்ட நகர்வா? இது எப்படியோ ஐரோப்பாவை குழப்பிவிட்டு புட்டின் இப்பொழுது அடுத்த தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்தியுள்ளதாகவே தெரிய வருகிறது. வாக்னர் குழு செய்யப்போகிறது என்ன என்கின்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது மக்கள் மத்தியில் ஆழ வேரூண்டி காத்திருக்கிறது. யுக்ரைன் பிரச்சனையை முடித்து வைப்போம். ஈரான் அறிவிப்பு. உக்ரைனில் இடம்பெறும் போரை நாம் முற்றாகவே எதிர்க்கிறோம். ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு அரசியல் தீர்வின் மூலமே சாத்தியம். அதனை நாம் செயல்படுத்துவோம். தற்போது நடைபெற்று வரும் யுக்ரைன் போரை இஸ்லாமிய குடியரசு எதிர்ப்பதாகவும் நெருக்கடிக்கு தீர்வு காண அரசியல் தீர்வை முன்வைத்துள்ளதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். டென்மார்க் பிரதிநிதி லாஸ் லொக்கோராஸ் மிஷனுடனான தொலைபேசி உரையாடலின் போதே இதனை தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளின் சமீபத்திய நிலை மற்றும் அவற்றை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர். ஈரானின் கண்ணோட்டத்தில் போரில் இருதரப்பும் ஆயுதம் ஏந்துவது பதட்டத்தை அதிகரிப்பதற்கும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை குறைப்பதற்கும் வழிவகுக்கும் என்கிறார். ஈரான் இவ்வாறு கூறிட ஏதோ ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை யுக்ரைன் நேற்று அரசியல் தீர்வுக்கு செல்லுமா, ரஷ்யா படைகள் நாட்டை விட்டு வெளியில் சென்றால் மட்டுமே பேச்சு என்கிறது யுக்ரைன். ஜெலன்சியின் இந்த கடும்போக்குத்தனம் இவ்வாறே பயணித்தால் சமாதானம் மறவது கடினம்தான் என்பதை மக்களை உணர்ந்து கொண்டிருப்பார்கள்.